மக்கள் உரிமை பறிக்கப்படாமல் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற மசோதாக்களை அனுப்பியிருக்கிறோம் என்றார் அமைச்சர் ரகுபதி. சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி, மாநில அரசுக்கு துணைவேந்தரை நியமிக்கக்கூட அதிகாரம் அளிக்கக்கூடாது என்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுப்பினார். ஆளுநர் அந்த 10 மசோதாக்களை நாங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிடும், அதை நிறைவேற்றிய அதை திருப்பி அனுப்புவதற்கு முன்னாலே ஆளுநர் இன்னென்ன காரணங்களுக்காக நான் திருப்பி அனுப்புகிறேன் என்று குறிப்பிட்டிருப்பாரேயானால் அதற்கான தகுந்த விளக்கங்களை நாங்கள் தந்து அந்த மசோதாக்களை நிறைவேற்றி திருப்பி அனுப்பியிருப்போம். ஆனால் அப்போ சும்மா அனுப்பிச்சுவிட்டு இப்போ நாங்கள் மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பியவுடன் தான் ஒப்புதல் தர வேண்டும் என்கின்ற கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கின்ற நிலையிலே அதற்கு ஒப்புதல் தராமல் இழுத்தடிப்பதற்காக இன்றைக்கு உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருப்பதாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து அதுதானே காலதாமதப்படுத்த தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகாரம் பறிபோகக்கூடாது என்கின்ற எண்ணம் ஏன் அவர்களுக்கு வருகிறது என்று தெரியவில்லை. ஒரு மாநில அரசுக்கு ஒரு துணைவேந்தரை நியமிக்க கூட அதிகாரம் கூடாது என்று நினைப்பது எந்த அடிப்படையில் நியாயமான ஒன்று என்னும் புரியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், ஒரு குழுவை நியமிக்கிறோம். அந்த குழுவிலே ஆளுநருடைய பிரதிநிதியும் இருக்கிறார், அரசின் பிரதிநிதியும் இருக்கிறார், சிண்டிகேட்டினுடைய பிரதிநிதியும் இருக்கிறார். அந்த தேர்தல் குழு தான் 3 பேரை பரிந்துரை செய்கிறது. அதில் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஆளுநர் தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக மாநில அரசாங்கம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்வதிலே என்ன தவறு இருக்கிறது? மக்கள் உரிமை பறிக்கப்படாமல் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த மசோதாக்களை அனுப்பியிருக்கிறோம். சட்டப்பேரவை செயலாளருக்கு நீட்டிப்பு வழங்கப்பட்டது விமர்சனங்கள் எழுப்பியிருக்கு. அதெல்லாம் அரசினுடைய முடிவு, அதை பற்றி விமர்சனங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது.